அனைவருக்கும் விஸ்டம் அகாடமி அன்பான வணக்கங்கள்மா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூ சார்பில் எஸ்ஏக்கான மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று வெளி வந்திருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய வரலாற்று கேள்விகளை நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, முதல் உலகப் போர் 1914 ஆரம்பிக்கப்பட்டு 18 முடிவுற்றது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டிருக்காங்க, சரியான கூற்று. அடுத்து இரண்டாம் உலகப் போர் 1939 ஆரம்பிக்கப்பட்டு 1945 முடிவுற்றது, இதுவுமே சரியான ஸ்டேட்மெண்ட். அப்போ விடை ஆப்ஷன் சி 1 and 2 ரெண்டுமே கரெக்ட், சரியா? ஸோ முதல் உலகப் போர் பற்றி சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல் உலகப் போர் முடித்ததுக்கப்புறம் உலக நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1920 பன்னாட்டு அமைதி சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இதே மாதிரி இரண்டாம் உலகப் போர் முடிந்ததுக்கப்புறம் 1945 எல்லா நாடுகளுமே அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐநா சபை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமாக, முதல் உலகப் போர் முடிந்ததுக்கப்புறம் தொடங்கப்பட்டது பன்னாட்டு அமைதி சங்கம், இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு ஐநா சபையானது தொடங்கப்பட்டிருக்கும், சரியா? ஸோ இதை தாண்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன பார்க்கலாம், முதல் உலகப் போரின் பொழுது அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்ரோ வில்சன் அப்படிங்கிறவர் தான் இருந்திருப்பார், சரியா? ஸோ இதே மாதிரி முதல் உலகப் போரின் பொழுது இங்கிலாந்துடைய அதிபர் பிரதமராக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க, ஜார்ஜ் லாயிட் அப்படிங்கிறவர் தான் இருந்திருப்பார். ஸோ இது ரெண்டுமே முக்கியம், ஏன்னா எக்ஸாம்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க. முதல் உலகப் போரின் பொழுது அமெரிக்காவோட அதிபர் உட்ரோ வில்சன், இங்கிலாந்துடைய பிரதமர் ஜார்ஜ் லாயிட், இது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இரண்டாம் உலகப் போரின் பொழுது, சரியா? ஸோ இரண்டாம் உலகப் போரின் பொழுது அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் தான் அமெரிக்காவுடைய அதிபர், அதாவது இரண்டாம் உலகப் போரின் பொழுது. இதே நேரம் இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தவர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர் இரண்டாம் உலகப் போரில் இருந்திருப்பார். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின், சரியா? ஏன்னா நமக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு போதுமானதுங்க. ஸோ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். 1919 சமூகம் மற்றும் மதம் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் அதனை தோற்றுவித்தவர்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிரம்ம சமாஜம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1828, சரியா? அடுத்து ஆரிய சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி எல்லாருக்குமே தெரிஞ்சதான், இவருடைய இயற்பெயர் மூல் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியதும் இவங்க தான். ஸோ 1875 கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா, ஆரிய சமாஜம். அதே மாதிரி ராமகிருஷ்ணா இயக்கம் அப்படிங்கிறது யார் தோற்றுவித்திருப்பானா, 1897 சுவாமி விவேகானந்தர் தோற்றுவித்திருப்பாங்க. அடுத்து பிரம்ம ஞான சபை யார் தோற்றுவித்திருப்பாங்கன்னா, பிளாவட்ஸ்கி மற்றும் ஹால்காட் அவர்கள், சரியா? ஸோ அப்போ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BDAC. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பேசிக் கொஸ்டின், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் தான் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ வேலூர் கழகமானது 1806, டேட் கேட்டாங்க அப்படின்னு கேட்டால் July 10. ஸோ அதிகபட்சமாக இதுலேருந்து இந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் கழகம் நடைபெற்ற பொழுது வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, ஜார்ஜ் பார்லோ அப்படிங்கிறவர் தான் இருந்திருப்பார், சரியா? ஸோ ஜார்ஜ் பார்லோங்கிறது தான் வேலூர் கழகத்தின் பொழுது வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்திருப்பார். அடுத்து சென்னை ஆளுநராக இருந்திருப்பவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ தெரியும் நம்ம எல்லாருக்குமே வேலூர் கழகம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் அக்னியும் அப்படிங்கிற வகையான தலைப்பாகையை அணிய மறுத்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நடைபெற்ற கழகம் தான் வேலூர் கழகம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ 1942 August 8. ஸோ இதை அறிவித்த உடனே அன்னைக்கு நைட்டே ஆங்கிலேயர்களால் நம்மளுடைய இந்திய தலைவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கைது செய்யப்பட்டிருப்பாங்க ஒரே நாளில். சரி, இங்கே நமக்கு வேற என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையனை வெளியேறு அந்த தீர்மானம் யாரால் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்களால் நிறைவேற்றப்பட்டுச்சு, சரியா? ஸோ இந்த வெள்ளையனை வெளியேறு மாநாடு யார் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களால் நடைபெற்றுச்சு, சரிங்களா? இதை தாண்டி வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோட ஒரு ஃபேமஸான கோட்ங்க, செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அவரை இதில் தான் சொல்லியிருப்பார், சரிங்களா? ஸோ இந்த ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 35
இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்விதான். உன்னத எட்டு வழி கொள்கை யாரால் போதிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கௌதம புத்தர். ஸோ நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, இந்த மாதிரி சிந்தனைகளை எட்டு விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. இதை போதித்தவர் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய கௌதம புத்தர். ஸோ புத்தரை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாமா? புத்தர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல லும்பினி வனம் அப்படிங்கிற ஒரு காட்டில் பிறந்திருப்பார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அவர் எந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பீகாரில் இருக்கக்கூடிய குஷி நகரம் அங்கே தான் அவர் இறந்து போயிருப்பார். சரிங்களா, இதை தாண்டி நம்மள புத்தர் பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தோற்றுவித்த மதம் தான் புத்த மதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரியா, ஸோ அடுத்து ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மகாவீரர் சமண மதத்தை தோற்றுவித்திருப்பார். இவர் போதிக்கப்பட்டது திரி ரத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ரத்தினங்கள், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு. சரிங்களா, எட்டு வழி பாதை அப்படின்னா நமக்கு தெரியணும் புத்தர். மூன்று திரி ரத்னா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மகாவீரரால் போதிக்கப்பட்டது. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். டெல்லியில் உள்ள செங்கோட்டை யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் பி, ஷாஜகான். சரிங்களா, ஸோ கட்டிடக்கலையின் இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாஜகானால் நிறுவப்பட்டது செங்கோட்டை. நம்மளோட டெல்லியில் கட்டியிருப்பாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் கோயிலா அப்படிங்கிற கட்டிடம். சரியா, ஸோ இதை இவர் கட்டியிருப்பார். இது மட்டும் கட்டியிருப்பாரா அப்படின்னா இல்லை, திவானி ஹாம், திவானி காஸ், முத்து மசூதி, ஜும்மா மசூதி, தாஜ்மஹால் இது எல்லாமே இவருடைய காலத்தில் கட்டப்பட்டுச்சு. அதனால தான் ஷாஜகானுடைய காலத்தை முகலாயர்கள் காலத்திலேயே பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா, ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் சோழ அரசர்கள், அதுவும் குறிப்பாக எந்த சோழ அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன். ஸோ பொதுவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி படிக்கும்பொழுது முக்கியமாக அவங்களோட கட்டிடக்கலை, அவங்களோட புக்ஸ் அதெல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். சரிங்களா, அதில் இருந்தால் நமக்கு க்வெஸ்சன்ஸ் வருது. ஸோ முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். ஸோ இவர் அந்த கோவிலுக்கு என்ன பேர் வச்சிருப்பாரு? ராஜ ராஜேஸ்வரம் அப்படிங்கிற பேர் வச்சிருந்திருப்பாரு. ஸோ தென்னகத்தின் மேரு அப்படின்னு எந்த கோவில் அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். சரியா, ஸோ இதை தாண்டி இதை யுனெஸ்கோவால் 1987 பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுச்சு தஞ்சை பெரிய கோவில். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, ஈவேரா பெரியா. ஸோ நமக்கு நிறைய டைம்ல நிறைய காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ 37, அடுத்து 45, 52 அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடந்திருக்கும். ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஈவேரா பெரியார். ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது கலந்து கொண்டு தடியடியால் உயிரிழந்தவர்கள் நம்ம ரெண்டு பேரை சொல்லுவாங்க, தாளமுத்து மற்றும் நடராஜன் அவர்களை சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு 10th புக்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்கம்மா. அடுத்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை ஏற்பாடு செய்து முன்னின்று வழி நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் டி, ராஜாஜி. சரியா, ஸோ வேதாரண்யம் அதாவது திருச்சியில் TSS ராஜன் அவர்களுடைய வீட்டிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்தே நம்ம உப்பு சத்தியாகிரகம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இது யாரோட தலைமையில் போயிருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட தலைமையில் கிட்டத்தட்ட 100 தொண்டர்கள் இந்த கூட்டத்தில் கலந்திருப்பாங்க. ஸோ இதில் எந்த பெண்மணி உப்பு சத்தியாகிரகத்தை மீறி அபராதம் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய ருக்மணி லட்சுமி பத்தி தான் அபராதம் செலுத்தி அதாவது சிறையும் சென்றிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து போயிடலாம். 40th கேள்வி, உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, லியோனார்டோ டாவின்சி. ஸோ மோனலிசா ஓவியம் வரைஞ்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இயேசுவோட இறுதி விருந்து, இறுதி தீர்ப்பு அந்த வரைபடமும் இவங்க தான் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை நம்ம ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஏரியாலாம் நமக்கு க்வெஸ்சன் ஏரியா, எந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, உலக வரலாறுல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதன்படி நம்ம 6th to 10th வரைக்கும் படித்தாலே போதுமானது. 11th to 12th நமக்கு சில குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கலாங்க. ஸோ நம்மளுடைய அகாடமிலையுமே ஆப்ரேஷன் பரேட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சர் பாட புத்தகத்தின் அடிப்படையில் நடக்குது. தேங்க்யூ.